வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, முக்கியமான ஒரு ஆறு நியூஸ் தான் பார்க்க போறோம். அது எந்தக்குள்ள நியூஸ்னு கேட்டா நேத்துள்ள நியூஸ். அதுல நம்ம நம்ம ரேட்டிங்ல வந்து முதலாவது இடத்தை பிடிக்கிறது வந்து நேத்து இந்தியா, மொத்த இந்தியாவின் கணக்கெடுப்புபடி நேற்றைய தினம் மட்டும், நேற்று ஒரு நாள் மட்டும் வந்து தொற்று வந்து உறுதியாகிறது 37,724 பேருக்கு வந்து தொற்று உறுதியாகிறது. குணமடைந்தவர் வந்து 28,472 பேர் வந்து நேற்றை மட்டும் குணமடைஞ்சிக்கிறாங்க. நேற்று மட்டும் உயர்ந்த உயிரிழப்புன்னு பார்க்க போனா 648 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்ம ரெண்டாவது பார்க்கும்போது தமிழ்நாட்டு அளவுல பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டு அளவுல தமிழ்நாடு நேற்றைய தினம் மட்டும் பாதிப்பு 5,849. சரியா, குணமடைந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல நேற்றைய தினம் மட்டும் 4,910 பேர் குணமடைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மொத்தத்துல நேற்று மட்டும் உயிரிழந்தவர்கள் வந்து 74 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நம்ம சென்னை மாநகரத்துல மட்டும் நேற்று பாதிக்கப்பட்டவங்க 1,171 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து நம்ம மூணாவது இடத்துல பார்க்க போறது வந்து தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தை வந்து கவர்மெண்ட்லேருந்து, அதாவது மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வந்து, தமிழ்நாடு மாநில அரசு வந்து எத்தனை கோடி வந்து நிவாரண தொகையாக பெற்றிருக்காங்க அப்படின்னு, இதுவரை எத்தனை கோடி நிவாரண தொகையாக பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா 394.14 கோடி வந்து நிவாரண தொகையாக பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழகத்திலே இப்போ நாலாவது இடத்தை பார்க்க போறது வந்து தமிழகத்தில் முதல் முறையாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து பிளாஸ்மாங்கிற சிகிச்சையை வந்து முதல் முறையாக வந்து செய்து தொடங்கிக்கிறாங்க. இது நேற்றிலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு செய்தி. நம்ம ரேட்டிங்கில் அஞ்சாவது வந்து அசாமில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அசாமில் ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி வெடிச்சிருக்கு. ஆயில் ஃபேக்ட்ரி வெடிச்சு 3 ஃபாரினர்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இது ஒரு வகையான முக்கியமான செய்தி. இப்ப ஆறாவதா இடம் சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம ரேட்டிங்ல வந்து ஆறாவது இடத்தை பிடிக்கிறது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை மீட்டு வர, தமிழர்களை மீட்டு வர ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 58 விமானங்கள் வந்து இயக்கப்பட உள்ளதுன்னு சொல்லி அதையும் ஒரு முக்கியமான செய்தியா சொல்லிக்கிறாங்க. இதே போல பல செய்திகளை நம்ம நீங்க அறியணும்னு ஆசைப்பட்டீங்க, அறியணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னு சொன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.